மூத்த பொம்பளை வீட்டுல இருந்துடவே கூடாது. ரெண்டு பேரையும் சேர்த்து வேலைக்கு அனுப்பி துணி துவச்சு பாத்திரம் விளக்கி பத்தாததுக்கு இவனை வேற தினமும் எழுப்பணும். விக்கிமா ஏந்திரி, மணி 9 ஆச்சு. இதுல காலையில 6 மணில இருந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்க, நீ அதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தூங்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ விடிய விட செல்போன் நோண்டறதான். அப்படி என்னதான் இருக்கும் அந்த செல்போன்ல? ஏமா காலங்கத்துல நோய் நோய்ங்கிற தூங்க விடுமா? இப்போ உனக்கு ஆபீஸ் போற ஐடியா இருக்கா இல்லையா? விக்கிமா கத்துறது காதுல விழுதா இல்லையா? ஏந்திரி. சரி எழுந்திருக்கிறான். நைட்டு டவல் காய போட்ட மாடியில, அதை போய் எடுத்துட்டு வா. என்ன சொல்லணும்? உள்ள போறதுக்கு முன்னாடி அப்புறம் பாதியில என்ன கூப்பிடுவ? ஒருவேளை கூட உருப்படியா பண்ண மாட்டியா? ஒரு நாள் வேலையை விட்டு போன்னு சொன்னா யாரா சாப்பாடு போடுவா? ஒரு நாள் வேலையை விட்டு போன்னு சொன்னா யாரா சாப்பாடு போடுவா? நாங்க தான் போடணும். ஏறும மாடு. டேய் டேய் கேக்குறான். டேய் விக்கி பாடு, இன்னைக்கு மேல விட்டுட்டு போவே. நீ வேற ஏன்டா ஆல்ரெடி லேட் ஆச்சுரா? அதெல்லாம் போயிடலாம்டா, போடா. நானே எங்க பண்ணி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லடா, போடா. ஹலோ சார் 2 மினிட்ஸ் வந்துட்டேன் சார். 2 மினிட்ஸ் வாங்க மிஸ்டர் விக்னேஷ். இன்னைக்கும் லேட்டு, என்ன ரீசன் வச்சுருக்கீங்க சார்? அதில் சார் லிசன், ஐ எம் டயர்ட் ஆஃப் யுவர் ரீசன்ஸ். சி, எனக்கு ப்ரொடக்டிவிட்டி தான் முக்கியம் சார். இல்லை சார், ஒரு உங்களுக்காகலாம் நான் போய் மேனேஜர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. We have no other choice, Viknesh. உங்கள் ஐடி கார்டை நாளைக்கு சப்மிட் பண்ணிடுங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மண்டே வாங்கிக்கலாம். நவ் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம், யூ கேன் லீவ். டேய் என்னடா ஆச்சு, எங்கடா போற? சொல்றா இறா. டேய் இறா. மது விற்பனைக்காக மது பாட்டில் கொண்டு சென்றவரை போலீசார் நடா பாதியில வந்துட்ட. இதையா மறந்து வச்சு போயிட்டியா? மாநில நெடுஞ்சாலையில் இருந்த மதுக்கடை அகற்றப்பட்டது. வயலில் இருந்து தூக்கிட்டாங்கப்பா. வேலை போயிருச்சா அப்பா? பாத்தியாடி, உன் பிள்ளைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். என்னப்பா இப்படி முகம் வாடி போயிருக்கு? ஏதாவது திட்டினாங்களா? இப்படி செல்ல முடி செல்ல முடி தானே அவனை கெடுத்து வச்சிருக்க. படிச்சு படிச்சு சொன்ன அவனை கேட்டியாடா? நீ எத்தனை மணிக்குடா வேலைக்கு போவாங்க? ஊர்வலத்தில் எவனும் வேலைக்கு போறதில்ல. என்னைக்கா என்னைக்கா ஒரு நாளாக அது சொன்னது இப்படி கேட்டிருக்கான் அவன். பொறுப்பில்லாத பையனை வளர்த்துட்டோமோன்னு ஒரு கோவண்டா. அந்த கோவத்தில் தான் ஏதோ பேசிட்டேன், சரியா? நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, நாங்கள் உனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? இந்த வாழ்க்கை. யாருக்காகவும் அதை மாற்றிக்காத.
நீ எங்களை பார்த்துக்க வேணாண்டா, உன்னே நீ பார்த்துக்க. நீ நீயா இரு. சாப்பிட மாமா. வந்துட்டமா.